வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க. நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையவே பண்ணியிருக்கேன். பார்க்குறது அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு வச்சுக்கோங்க. நாங்கள் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க, நீங்களும் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்களை பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த பிஸ்கெட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம வந்துட்டு நிறைய பிஸ்கெட்டு, க்ரீம் பிஸ்கெட்டு, குட்டு, 50-50 நிறைய பிஸ்கெட் வந்து ரிவ்யூ வந்து போட்டிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு, சாப்பிட்டு காமிச்சிருப்பேன் டேஸ்ட்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சேனலில் இருக்குது, ட்ரை பண்ணுறது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சன்ஃபீஸ் தரப்பில் வந்துட்டு இந்த ஒரு பிஸ்கெட் நான் வந்து வாங்கியிருந்தேன். எங்கடா தம்பி வாங்கியிருந்தேன் அப்படின்னா, சூப்பர் மார்க்கெட்டில் உங்களுக்கு கிடைக்குதுங்க, இது வந்து வாங்கிக்கோங்க. பட் உங்களுக்கு இதில் வந்துட்டு 5 பொருட்கள் வந்து இதில் வந்து அடங்கியிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். முதல் விஷயம், இதில் வந்து துளசி இருக்குங்க, துளசி வந்து இருக்குது. அதே மாதிரி இஞ்சி, ஏலக்காய் மற்றும் அதிமதுரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த டீ தூள்லாம் சேர்த்துருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் இருக்குது. ரொம்ப ஒரு வாசனையான ஒரு பொருள். அமுக்கிரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளும் இருக்குங்க. இது வந்து நெட் வெயிட் எவ்வளோ அப்படின்னு கேட்பீங்க, அக்மார் முத்திரையோடு தான் வருது. நல்ல ஒரு பொருள், 75 கிராம் இதோட நெட் வெயிட்டு, 75 கிராம். 100 கிராமுக்கும் கொஞ்சம் கம்மி தான். ஓகே, இப்போ ஏதாவது காலேஜ் போகிறப்ப இந்த மாதிரி வந்து சாக்லேட் ஐட்டம்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னா, உங்கள் பேக்கில் ஒரு அவசியமான ஒரு பொருளாக வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10 ரூபாய்க்கு தான் கிடைக்குது. 10 ரூபாய்க்கு வேறு பிஸ்கெட்டு கிடைக்குது, அதை சாப்பிட்டா அப்படின்னு கேட்பீங்க. உங்களோட விருப்பம் தான், எது சாப்பிட்டாலும் உடம்புக்கு நல்லது தான். இது வந்து எத்தனை மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் அதை வந்து கேட்பீங்க. இது வந்துட்டு 6 மாதங்கள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம், எந்த வித பிரச்சனையுமே இருக்காது. 6 மாதங்கள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம், எந்த வித பிரச்சனையும் இல்லை. அதுக்கு மேற்பட்டு சாப்பிடக்கூடாது. இது வந்து கூலிங் பேஸில் வச்சுடுங்க. அடுத்தபடியே இது வந்து ஃபீட்பேக்ஸ் நம்பர்லாம் எல்லாமே இருக்குதுங்க. ஃபீட்பேக் நம்பர் அதெல்லாம் வந்துட்டு இருக்குது. உங்களுக்கு ஏதேனும் ஃபீட்பேக் தெரிவிக்கணும் அப்படின்னா தெரிவிக்கலாம். அடுத்தபடியாக இது வந்துட்டு என்னென்ன மூலப்பொருட்கள்லாம் சேர்த்து பண்ணிடுறாங்க அது வந்துட்டு சொல்கிறேன். இந்த இடத்துல உங்களுக்கு இருக்குதுங்க என்னென்ன மூலப்பொருட்கள் எல்லாமே வந்துட்டு இதில் வந்து சேர்த்து பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லுவோம். முதல் விஷயமாக இதில் வந்துட்டு சேர்த்துருக்கக்கூடியது கோதுமை மாவு மற்றும் உங்களுக்கு மைதா இதில் வந்துட்டு சேர்த்துருக்காங்க. ஓகே, அது அப்புறமா பார்ப்போம். பிரித்து காமிக்கிறேன், பிரித்தாச்சு. நல்ல ஒரு அந்த இஞ்சி வாசனை செம்மையாக வருதுங்க. முதல் நோட் பண்ணக்கூடியது இஞ்சி வாசனை செம்மையாக வருது. ஓகே, பிஸ்கெட் வந்து நொறுங்கி இருக்கா அப்படின்னு கேட்பீங்க. ஒரு இடத்துல கொஞ்சம் நொறுங்கி இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை சொல்ல முடியாது. செம்மையாக இருங்க, மொறு மொறு மொறுன்னு செம்மையாக இருக்குது, எந்த வித பிரச்சனையுமே இல்லை. இந்த வால்வு பிடிச்சிருக்குவா, முதுகுலாம் வலிக்குது, அங்கங்கே வலிக்குது அப்படின்னு கேட்பீங்க இல்லையா, அவங்களுக்குலாம் ஒரு தீர்வு என்னென்ன அப்படின்னா, இஞ்சி போட்டு டீ குடிக்க சொல்லுவாங்க. இஞ்சி வந்து நிறையா சாப்பிடுப்பா, வாழ்வு கழிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த பிஸ்கெட் நீங்களே சாப்பிட்டாலே போதும்னு நினைக்கிறேன். இதில் வந்து இஞ்சி வாசனையும் அந்த இஞ்சியோட நறுமணம் எல்லாமே செம்மையாக இருக்குது. சாப்பிட சாப்பிட அந்த உமிழ்நீரோடு சேர்ந்து உள்ளே போகிறதும் இஞ்சி வாசனையோட தான் போகுது. நல்ல ஒரு பிஸ்கெட்டு. மொறுமொறுன்னு நல்லாவே இருக்குது. அந்த மேரிகோல்டு பிஸ்கெட் சாப்பிடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. இஞ்சி வாசனையும் நல்லாவே வருது. எந்த ஒரு பொருளும் சேர்த்தாலும், ஆனால் இஞ்சி கொஞ்சமாக சேர்த்தாலும் ஹெவியாக வந்து வாசனை வரும் இல்லையா, நல்ல ஒரு பொருள் தான். நல்லா தாங்க இருக்குது, எந்த வித பிரச்சனையுமே இல்லை, நல்லா தான் இருக்குது. இதில் வந்து என்னென்ன மூலப்பொருள் சேர்த்துவாங்க அப்படின்றத சொல்லிடுவோம். கோதுமை மாவு, மைதா மற்றும் சர்க்கரை இருக்குங்க. அதே மாதிரி பாமாயின் எண்ணெய், சர்க்கரை பாகு, பால் திடப்பொருட்கள் மற்றும் அயோட சூப்பு எல்லாமே சேர்த்து தான் இந்த பிஸ்கெட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. இஞ்சி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பாடில் இருந்தாலும் எதில் இருந்தாலும் இஞ்சி நிறையா சாப்பிடும் அப்படின்னா, இந்த பிஸ்கெட்டை சாப்பிடுங்க, செம்மையாக இருக்குது. இஞ்சி வாசனை பயங்கரமாக இருக்குது. யாராக இருந்தாலும் இஞ்சி அவசியம் சேர்த்துக்கூடிய ஒன்று தான். நல்லா வந்து பசிக்கும், நல்லா வந்து ஜீரணமாகும்.
பட் சில பேர் வந்து இஞ்சினா அது வாசனையே கண்டாலே பிடிக்காது. ஓகே, நல்ல ஒரு பிஸ்கட், நல்லா இருக்கு மொறுமொறுன்னு, எந்த வித பிரச்சனையுமே இல்லை. விட்டமின் சத்துக்களே இல்லை நிறைய இருக்குங்க. B1, B2, B3 மற்றும் B6, B9, B12 இது வரையெல்லாம் வந்து இந்த பிஸ்கட்டில் கிடைக்குது. ஓகே, அடுத்தபடியாக இதை நம்ம சாப்பிட்டாச்சு எந்த அளவு வந்து நம்மளுக்கு எனர்ஜி சேரும். இது வந்து 75 கிராம் தான், 100 கிராம் அதாவது இன்னொரு பாதி பிஸ்கட் சாப்பிடுங்க இதுமாதிரி ஒரு பாக்கெட்டில் அப்படின்னா 100 கிராம் வரும் இல்லையா. எவ்வளோ நம்மளுக்கு சேருது அப்படின்னா எனர்ஜி அதாவது கலோரிகள் வந்து 440 கலோரிகள் வரைக்கும் இருக்குதுங்க. கார்போஹைட்ரேட் 78.5 கிராம் வரைக்கும் இருக்குது. இதில் யூஸ் பண்ணியிருக்க சர்க்கரையோட அளவு நம்மளுக்கு எவ்வளோ சேரும் அப்படின்னா 25.8 கிராம் வரைக்கும் சேருங்க. கொழுப்பு சக்தி எவ்வளோ அப்படின்னா 10.5 கிராம் வரைக்கும் இருக்குங்க. மார்பக்க கொழுப்பு அதாவது கெட்ட கொழுப்பு சேருமா அப்படின்னு கேட்பீங்க, கண்டிப்பாக கிடையாது, 0 கிராம்ஸ் தாங்க. நிறைய உற்ற கொழுப்பு அப்படின்னு சொல்லுறது 5.5 கிராம்ஸ். நல்ல ஒரு பிஸ்கெட்டு, நம்ம உடலுக்கும் பாதிப்பு இல்லை, எந்த வித பிரச்சனையுமே இருக்காது. சின்ன குழந்தைகளுக்கும் வாங்கி கொடுங்க, பிரச்சனை இருக்காது. அடுத்தது ஒரு 16 பிஸ்கெட் இருக்கும் போல், பட் நான் வந்து அதுலேயும் வந்து பிரிக்கலை. வீட்டில் வந்து யாரும் இல்லை, நான் மட்டும் தான் இருக்கேன், அதனால் வந்துட்டு ஆள் இல்லை, அப்படியே பிரித்து போட்டோம் அப்படின்னா நமுத்து போயிடும். உங்களே தெரியும் பிஸ்கெட் எல்லாம் நமுத்து போகும் காத்தோட்டமாக இருந்தது அப்படின்னா. எறும்பு இறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது, பிரிக்காத வரைக்கும் சூப்பர் தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 6 மாதம் வரைக்கும் பிரிக்காம வச்சிருந்தா கூட நீங்கள் கடைசி மாதம் சாப்பிட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இந்த மாதிரி தான் முறுமுறுன்னு நல்லாவே இருக்கும், நல்லாயிருக்கு, எந்த வித பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் வாங்க சாப்பிட்ணும் அப்படின்னா சாப்பிட்லாங்க, எந்த வித பிரச்சனையுமே இருக்காது, சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் இப்படின்னு வச்சுக்கோங்க. நாங்கள் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும், நீங்களும் பார்க்க முடியும். நன்றி, அடுத்த சந்திப்போம். வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோக்கள் வேணும் அப்படின்றத கீழே கமெண்டில் சொல்லுங்கள், நானும் வந்து ட்ரை பண்ணுறேன்.